ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது குழிப்பணியாரம். காரத்துக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், கருவேப்பிலை, கடுகு உளுந்தம்பருப்பு, காயம், கடலைப்பருப்பு. அப்புறம் உரப்பு சாப்பிட்றது தொட்டு சாப்பிட்றது சட்னிக்கு தக்காளி, வெங்காயம், மிளகாத்தை, ரெண்டு மாவு காரம் இனிப்புக்கு. காரத்துக்கு வந்து இட்லி மாவு, இனிப்புக்கு கோதுமை மாவு, ஒரு பழம் போட்டு பிசைஞ்சுக்கணும். இப்போது கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம இனிப்புக்கு வந்து தேங்காய் உப்பு போட்டுக்கலாம், பழத்தை ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கணும் கோதுமை மாவு. அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடிச்சிட்ருக்கா, அதுக்கடுத்து காயம் போடு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கேரட் ஒரு அரை கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் தேங்காய் பூ சேர்த்துக்குனா சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் இல்லைனா மிளகாத்தலும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு அதை அந்த இட்லி மாவில் கொட்டிடணும். குழிப்பணியாரத்தை காய வச்சுருக்கேன் அடுப்பில், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த தாளித்ததெல்லாம் இட்லி மாவில் கொட்டிக்கணும். கொட்டி கலக்கிட்டு உப்பு பார்த்து செக் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். ஏன்னா சூடான போனாலும் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் நல்லா கலக்கி விட்டு மிளகு ஜீரகம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிட்ருக்கு, கார குழிப்பணியாரத்துக்குள்ள மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு நான் குழியில் முக்கால் அளவு குழியில் ஊற்றணும் மாவு. அடுத்தது அந்த கார குழிப்பணியாரத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குள்ள கார சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு. வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அடுத்தாப்புல தக்காளி, வரமிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு சட்னி ரெடியாக பண்ணி வச்சுக்கணும். காரத்துக்கு தொட்டு சாப்பிட இப்போது உரப்புக்குள்ளே குழிப்பணியாரத்துக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அந்த காரத்துக்குள்ளே மாவை கொஞ்சம் இடைவெளி விட்டு முக்கால் இது ஊற்றி நல்லா வேக வைக்கணும். குழிப்பணியாரத்துக்கும் தனி மாவை அரைக்கலாம். நான் இப்போ செஞ்சுருக்கிறது இட்லி மாவுலேயே கார குழிப்பணியாரம். வெந்தவுடனே ஒவ்வொன்றா திருப்பி போடணும். இனிப்புக்கும் இதில் வெள்ளைப்பாவை சேர்த்து ஊற்றலாம். நான் கோதுமை மாவு, ஒரு பழம், ஏலம் இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன் இனிப்பு. முதல்ல காரம் பார்த்துட்டு அப்புறம் இனிப்பு பார்ப்போம். இது திருப்பி போட்டாச்சு. நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடணும். அடுத்தது கார குழிப்பணியாரத்துக்கு அதுக்குள்ள மாவில் வந்து பச்சரிசி, புழுங்கரிசி, வெந்தயம் சேர்த்து அரைச்சிக்கணும். இது நான் இட்லி மாவுலேயே போட்டிருக்கேன், அது ரொம்ப ஈஸி. இப்போ ரெண்டாவது ஈடு போடுறோம். உரப்பு
எண்ணெய் குறையா ஊற்றினா போதும். முதல் தடவைக்கு மட்டும் கொஞ்சம் கூட ஆகும். இப்போ வந்து சட்னிக்கு மிக்சியில் போடுறேன். சட்னி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டா கார பொடி பணியாரம் சட்னி ரெடி. சாயந்தரம் சிற்றுண்டிக்கு ரெடி ஆயிடுச்சு. முதல் தடவை கொஞ்சம் வரது கஷ்டமாக இருக்குமா இருக்கும், அப்புறம் போக போக ஈஸியாக வந்துடும். இப்போ ரெண்டாவது சூப்பராக, ஃபஸ்ட்டு இதை விட ரெண்டாவது சூப்பராக வந்துடுச்சு. பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது இனிப்புக்குள்ள மாவு, கோதுமை, வெல்லம், பழம் ஒரு அரை பழம் போட்டு நல்லா மசித்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒவ்வொரு குழியிலையாக ஸ்பூன் போட்டு முக்கால் குழி வர மாதிரி ஊற்றணும். அப்படின்னா அது மேலே பஃப்னு பொங்கி வரும்போது சரியாக இருக்கும். நெய் வேணால் ஊற்றிக்கலாம், நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இனிப்பு கொஞ்சம் வெல்லம் போட்டதுனால சீக்கிரம் முருக ஆரம்பிச்சிடும். பார்த்து கரெக்டான பக்குவத்தில் சிம்மில் வச்சு திருப்பி போடணும். இதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு குழிப்பணியாரம் சாப்பிடுவதற்கு ரெடி. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம். நமக்கு பெரியவங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் வெள்ளை சர்க்கரையும் போடலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் மண்டை வெல்லம் போட்டிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சிறப்பான சிற்றுண்டி சாப்பிட்டு பாருங்கள். இனிப்பும் ரெடி. இப்போ இனிப்பு, காரம், காரத்துக்கு தொட்டுக்கிற தக்காளி வெங்காய சட்னி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.